அஞ்சு நிமிஷம் போகுதுங்க, உடனடியாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் ஹிரா புத்திக் அவங்க அனுப்பி வச்சுருக்க ஹிஜாபும் குர்தீஸும் அவங்க அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட எல்லா வெரைட்டிஸான ஹிஜாப்ஸ் இருக்குது. இவங்கக்கிட்ட சாதாரண ஹிஜாப்ஸு, ஷால்ஸு, புர்காஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் அவங்க வச்சுருக்காங்க. நமக்கு அனுப்பி வச்சுருக்கிறது ஷிஃபான் மெட்டீரியல். சிமா ஷால் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக நம்ம போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா காட்டன்லேயும் இருக்குது, ஷிஃபான்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைனில் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணி. ஸோ அவங்களோட குரூப் லிங்க், ஃபோன் நம்பர் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஹீராஸ் கலெக்ஷன்ஸில் அவங்க குர்தீஸ் வச்சுருக்காங்க, சல்வார் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹிரா கலெக்ஷன்ஸ் அல்லது பொத்திக் வாட்ஸ்அப் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குரூப் லிங்க்கும் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது உடனடியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் வகையில். இதுவும் ஒரு சூப்பராக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். காலையில் ஸ்கூலுக்கு அவசரமாக கிளம்புறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். பிரெட்டும் முட்டையும் ரொம்ப அவசியம். ஸோ இப்போ ஒரு பவுலில் நான் முட்டையை உடச்சி ஊற்றுறேன். இது ஒரு ரெண்டு பிரெட் அளவுக்கு செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா ரெண்டு மூணு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முட்டை இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பல்லாரி வெங்காயம் பொடிசாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். கொடமிளகாய் பொடிசாக நறுக்கி அதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன். துருவுன கேரட் ரெண்டு டேபிள் ஸ்பூன். ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு டேபிள் ஸ்பூனும் கொத்தமல்லி இலைகள் ஒரு டேபிள் ஸ்பூனும் எடுத்துருக்கேன். துருவுன சீஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பெரியவங்களாக இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்குங்க. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம், இல்லைனா மிளகுத்தூள் இதோட சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கும் இதோட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இதோட ரெண்டு மூணு முட்டை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாயில் பண்ண உருளைக்கிழங்க கூட இதோட நீங்கள் சேர்த்துக்கிட்டால் இன்னும் ஹெவியாகவே இருக்கும். இப்போ நான் ரெண்டு பீஸ் வந்து பிரெட் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி கட்டர் வச்சு ரவுண்டாக கட் பண்ணிங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுத்து விடலாம். அதே மாதிரி ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க ஒரே மாதிரி சாப்பிட்றத விட இப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு பட்டர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அல்லது நெய் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்லைஸ் பிரெட் ஸ்லைஸை இதை போட்டுட்டு உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பை உள்ளே வச்சிடலாம். இதில் நான்வெஜ்ல கூட நீங்கள் பண்ணலாம். ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிறதோ அல்லது தந்தூரி சிக்கன் இதெல்லாம் மிஞ்சிருச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இதில் கட் பண்ண அந்த பீசஸை மேலே வச்சுட்டு சுற்றி வர நெய் அல்லது பட்டர் தடவி விடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் உங்களுக்கு கீழே அப்படி குக் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உன்னோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும். இப்போ அப்படி டேர்ன் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம மேலே சீஸ் துருவிங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாஸ் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சாஸ் கூட மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சீஸ்க்கு மேலே கொஞ்சோன்னு சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்க்குறேன், இல்லைனா மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் சிட்டிகை உப்பு ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப தகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குவிக்காக ரெடி ஆகக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.